தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாளை ஜூன் 2ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகளை திறக்கிறதுக்கு தமிழக அரசு இப்போ அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது. ஊடகங்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையுமே மிக வைரலாக பரவிட்டு வரக்கூடிய செய்தியாக அமைச்சிருக்கு. இது பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக வரும் மே 24ஆம் தேதி முதல் மே அதாவது தளர்வுகளற்ற ஒரு முழு ஊரடங்கு வந்து கடந்த மே 24ஆம் தேதியிலேருந்து வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, அமல்படுத்தப்பட்டிருக்கு. பால் மருந்தகம் தவிர பார்த்திங்கன்னா அனைத்து கடைகளையுமே மூடுறதுக்கு தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா தடுப்பு கட்டுப்பாட்டு நெறிமுறைகளோட பார்கள் வந்து தமிழகத்தில் திறக்கப்பட இருக்கு. பார்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா பாருக்கு வருவோருக்கு வெப்ப பரிசோதனை கட்டாயம் செய்யப்படணும். பார்களுடைய நுழைவு வாயில்களில் சானிடைசர்களை வந்து வைக்கணும். கொரோனா அறிகுறி இல்லாதவர்களை மட்டுமே பார்களில் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பு வந்து இந்த நேரத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த நிதி நெருக்கத்துக்கு கண்டிப்பாக ஒயின் ஷாப்புகளை வந்து தமிழகத்தில் திறந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு சூழலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சில கட்டுப்பாட்டு நெறிமுறைகளோடு வந்து பார்களை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த ஒரு சில நாட்களாகவே இது சார்ந்த ஆலோசனை அப்படிங்கிறது தமிழக அரசு வந்து நடத்தினது. அந்த ஆலோசனையுடைய முடிவாக தான் இந்த ஒரு முடிவு அமைஞ்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக மதுப்பிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் தமிழக அரசு இந்த நேரத்தில் ஒயின் ஷாப்பில் வந்து திறக்க சொல்லியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் கொடுங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.